எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இனியவை என்று வெத்னி அனந்தி அண்ட் வருண், வணக்கம். வெல்கம் பேக் அனந்தி. என்ன வெல்கம் பேக்? நீ எனக்கு நியாயமா சொல்லு, வெல்கம் பேக். வெல்கம் பேக் வருண், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் அனந்தி. அண்ட் இன்னைக்கு வந்து வழக்கம் போல ஒரு யூஸ்ஃபுல்லான டே பத்தி தான் பேச போறோம். நிறைய பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போது அந்த டே, அண்ட் ஒரு அவேர்னஸ் அது மாதிரியும் சொல்லலாம். அந்த டே நம்ம வேர்ல்ட் ஹீமோஃபீலியா டே. ஆமா, ஹீமோஃபீலியா அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா வருண்? ஹீமோ அப்படின்னா பிளட், ஃபீலியா அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கும் அந்த டே அந்த ஒரு ஹீமோஃபீலியானா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியல, அப்ரிவேஷன் மட்டும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஓகே, அதாவது ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது ரத்த மரபு சம்பந்தப்பட்ட ஒரு விதமான நோய் அது. ஸோ அந்த நோயை பத்தி நமக்கு டீடைல்டா சொல்றதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாங்க. அவங்க யாரு அப்படிங்கிறது ஒரு பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். புதிய உகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. இனியவா இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல வித் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் வருண், வேர்ல்ட் ஹீமோஃபீலியா டேல. ஆமா, இன்னைக்கு இதுக்காக நம்ம கூட பேசுறதுக்காக ஹீமோஃபீலியா சொசைட்டியோட மெட்ராஸ் சாப்டரோட செக்ரட்டரி திரு சத்யநாராயண் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். சார், முதல்ல ஹீமோஃபீலியா அப்படின்னா என்ன, அதை கொஞ்சம் விரிவா எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஹீமோஃபீலியா என்பது ஒரு மரபணு ரத்த குறைபாடு. சாதாரணமா ஒரு மனுஷங்க சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல வந்து மொத்தம் 13 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது ஒரு சின்ன ஒரு அடிபடுதுன்னா அது ரத்தப்போக்கு நிற்கிறதுக்கு வந்து நம்ம உடம்பில் வந்துட்டு மொத்தம் 13 காரணிகள் வந்து ஒவ்வொன்றா ஆக்ட் பண்ணும்போது கடைசியாக ஒரு சின்ன ஒரு பிளட் கிளாட் வருது. இந்த பிளட் கிளாட் வந்து இந்த 13 ஃபேக்டர்ஸும் நம்ம உடம்பில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்னா 8 அல்லது 9 ஃபேக்டர் வந்து குறைந்திருந்தாலோ அல்லது இல்லாமல் போனாலோ இவர்களுக்கு ரத்தப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்கள மட்டும் நம்ம ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறோம். ஹீமோஃபீலியாலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற விரிவாக எங்களுக்கு சொல்லுங்கள் சார். ஹீமோஃபீலியா வந்து சாதாரணமாக 3 டைப்ஸாக, அதாவது ஹீமோஃபீலியானுடைய சிவியரிட்டி வந்து 3 விதமாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஹீமோஃபீலியா 2 இருக்குது. ஆனால் ஹீமோஃபீலியா ஏ என்று அழைக்கக்கூடிய ஃபேக்டர் 8 கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு வர டெஃபிஷியன்சி ஃபேக்டர் 8 டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அவங்கள வந்துட்டு இன்னொரு ஒரு வேர்டில் கூட கூப்பிடுவாங்க, அதை வந்து கிளாசிக்கல் ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஹீமோஃபீலியா பின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் 9 காரணி கம்மியாக இருக்கும்போது அவங்கள வந்து ஃபேக்டர் 9 பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள வந்து சாதாரணமாக இன்னொரு ஒரு நேம் இருக்குது, அதுக்கு வந்து கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஆனால் இந்த 8 அல்லது 9 இந்த 2 குறைபாடுமே சிவியரிட்டியை பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். இந்த சிவியரிட்டியில் நான் வந்து சிவியர், மாடரேட், மைல்டு அப்படின்னு ஒரு 3 விதமாக சிவியரிட்டியை நம்ம பிரிக்கிறோம். அந்த சிவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வந்து சிவியர் பேஷண்ட்ஸுக்கு நிறைய வரும். என்னென்னா அவங்களுக்கு வந்து 50%லேருந்து சராசரியாக ஒரு மனிதனுக்கு 50%லேருந்து 150% வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபேக்டர் வந்து ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுமான வரை கிட்டத்தட்ட 90%க்கு வந்து 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இந்த பிரச்சனையில் தான் இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து less than 1% தான் ஃபேக்டரே இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் சிவியரில் சொல்லப்போனால். அடுத்தது வந்து மாடரேட்டுன்னு சொல்லக்கூடிய 2%லேருந்து 5%க்குள்ளே இருந்தாக்கா அவங்க மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 5%லேருந்து 45% வரைக்கும் மைல்டு ஹீமோஃபிலிக்குன்னு சொல்லுவோம். நாங்கள் ரெகுலராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குற எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாக்கா less than 1%ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ப்ளீடிங் பேட்டர்ன் இருக்குது. 2% இருக்கிறவங்களுக்கும் அதே ப்ளீடிங் பேட்டர்ன் தான் இருக்குது. அதனால் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதை பற்றி ஒரு டே வச்சு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து இது ரொம்ப பரவலாக இருக்க ஒரு விஷயமா, நிறைய பேர் வந்து ஹீமோஃபீலிக்காக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னே ஒரு சொசைட்டி இருக்குது, ஹீமோஃபீலியா சொசைட்டின்னு இருக்குது. உங்கள் சொசைட்டியில் எத்தனை பேர் இருக்காங்க அண்ட் என்ன மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க இந்த சொசைட்டியில்? உங்களுக்கும் இந்த சொசைட்டிக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பு அதையும் சொல்லுங்கள். ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பித்த ஒரு சங்கம். அவங்களுக்கு அன்னைக்கு இருந்த கஷ்டத்தில் வந்து, அதாவது இதை ஆரம்பித்த 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கூட வந்து நாங்கள் எங்கள் இன்றைக்கும் எங்கள் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய டாக்டர் வரதராஜன், அவர் ஹெமட்டாலஜிஸ்ட், அவர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க. இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும்போது இவங்களுக்கு இருந்த ஒரே குறிக்கோள் என்னென்னா, நாம் வந்து நமக்கு வந்து ஆண்டவன் மூலியம், ஆண்டவன் புண்ணியத்தில் ஏதோ கொஞ்சம் ரூபா இருந்தாலும்
இந்த குறைபாடை வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் ஒன்றுமே ரூபாய் இல்லாமல் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க. 25 இயர்ஸாக இந்த சங்கம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து முதல்ல வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு சங்கமாக இருந்தது 88. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பல சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி, இப்படி பல சங்கங்கள் ஆரம்பித்தது. இதுக்கு முக்கியமான காரணம், இவ்வளோ சங்கங்கள் ஆரம்பித்ததற்கு காரணம் என்னென்னா, ஒரு ஹீமோஃபிலிக், இப்போது நான் வந்து எங்கேயோ ப்ளீட் ஆகிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப நேரம் ப்ளீட் ஆகக்கூடாது. அதனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் சின்ன பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்ற ஒரு ஒரு விஷனில் தான் இதை வந்து நிறைய சங்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இப்படி வந்து நாங்கள் வந்து பல சங்கங்கள் உருவானதற்கும் இந்த மெட்ராஸ் சாப்டர் ஒரு காரணமாக இருந்தது. என்ன மாதிரி வந்து பல பேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பொசிஷனில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னாக்கா இந்த சங்கம் தான். எங்களுக்கு இந்த சங்கம் இல்லைன்னா டெஃபினட்டாக நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் என்ன நிலைமையில் இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஹீமோஃபிலிக்காக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, காசஸ்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிற சந்தேகம் தான் எழுது. ஓகே, இதில் இருந்து ஆரம்பிக்குது ஹீமோஃபிலியா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இந்த ஹீமோஃபிலியான்னு சொல்கிற இந்த குறைபாடு வந்து சாதாரணமாக ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மரபணுலை வர்ற ஒரு குறைபாடு. இது வந்து அம்மாலேருந்து பையனுக்கு வருது. பையனுக்கு மட்டும்தான் வருமா, ஆண்களுக்கு மட்டுமே வருமானா? ஆமாம், முக்கால்வாசி ஆண்களுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த குறைபாடு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோமில் வர்ற ஒரு குறைபாடு. பெண்களுக்கு வந்து 2X இருக்குது, அதனால் 200X வந்து நார்மலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனைகள் வரதில்லை. ஆனால் ஆண்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் ஒரு ஒய் இருக்கிறதுனால, ஒரு எக்ஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஒய் தான் இருக்குது, அது ஈக்குவலைஸ் பண்ண முடியறதில்ல, அதனால் ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. சரி, இது இப்போ நீங்கள் ஜெனட்டிக் அப்படின்னு சொன்னீங்க, இது எப்படி டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது? சப்போஸ் இது வந்து பிறக்கும் போது இல்லை அப்படின்னா ஒரு ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறமா வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கா என்ன? இந்த ஹீமோஃபிலியா வந்து சாதாரணமாக வந்து பிறப்புலேயே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஒரு கேரியர் கேரியர் மதருக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சியில் 50% சான்ஸ் இருக்குது ஒரு ஹீமோஃபிலிக்கை கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த சாதாரணமாக ஆகிய சொல்லும்போது, இப்போது இந்த கேரியர் அப்படின்னு சொல்லும்போதே வந்துட்டு இவங்களுக்கு கூட பிறந்தவங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நேச்சுரலி இந்த குழந்தைக்கும் பிரச்சனை இருக்குன்றது எங்கள் இந்த ஃபேமிலியில் நிறையவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு டெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கும், கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் திடீர்னு ஒரு ப்ரெக்னென்சியில் ஒரு குழந்தை வந்து ஹீமோஃபிலிக்காக பிறக்கும்போது தான் பிரச்சனையே அவங்களுக்கு வந்து பூதாகரமாக தெரியறது. ஏன்னா குழந்தை பிறந்து சில நேரத்தை தொப்புள் கொடியாக இருக்கும்போது கூட சில ப்ளீடிங் எபிசோட்ஸ் வரலாம். இல்லைன்னா குழந்தைகள் வந்து முதல் 6 மாதம் வந்து அன்னையின் அரவணைப்பில் தான் இருக்கும், கீழே விட மாட்டோம், பார்த்து பார்த்து வளர்ப்போம். ஆனால் அந்த குழந்தை எழுந்து நின்று நடக்க ஆரம்பிக்கும் போது பிரச்சனைகள் உருவாகும். சின்ன சின்ன முட்டில், கை முட்டில, கால் முட்டில, இதிலெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன இரத்த கசிவு ஏற்பட்டு ஒரு மாதிரி பர்பிள் ப்ளூ கலரில் ஒரு சின்ன, நாம் கூட அடிபட்டால் ஒரு ஒரு பர்பிள் கலரில் ஒரு கிளாட் மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வரும். இந்த இதெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக வர சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸை வந்துட்டு மதர்ஸ் வந்து கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி அதை வந்து இமீடியட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போனாக்கா ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கூட நம்ம வந்து ஹீமோஃபிலியாவை டயக்னோஸ் பண்ணிடலாம். இது வந்து பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அடுத்து இப்போது ஒரு கேரியர் மதர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து 10th weekலேயே வந்து இப்போது ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில மருத்துவ வசதிகள்லாம் இருக்குது. அதை பண்ணி பார்த்தாலே உள்ளே இருக்கிற குழந்தை வந்து ஹீமோஃபிலியா மார்க்கரால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தாக்கா அப்படி கூட இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே சார், வந்து நிறைய டயக்னோசிஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து ஒரு வாட்டி வந்துச்சுன்னா அதுக்காக டயக்னோசிஸ் பண்ணிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆயிருமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுதான்? இது லைஃப் ஃபுல்லாக வந்து நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறதுனால நிரந்தரமான சொல்யூஷன் கிடைக்குமா இல்லை அது எப்படி? இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நிரந்தரமான சொல்யூஷனை கொடுக்காது. இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளீட் ஆகுது அப்படின்னாக்கா நான் எடுத்துக்கிற மருந்து வந்து நம்பர் 1 ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். நான் எடுத்துக்கிற மருந்து வந்து ஃபேக்டர் கான்சென்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மருந்து. இப்போது நான் எனக்கு வந்து ஃபேக்டர் 8, நான் வந்து சிவியர் ஹீமோஃபிலிக். நான் இப்போ எனக்கு வந்து ஒரு ப்ளீட் ஆகும்போது நான் ஒரு மருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா
இந்த மருந்து வந்து என்னுடைய உடம்பில் 8 மணிலேருந்து 12 மணி நேரத்துக்கு தான் இந்த மருந்து இருக்கும். அதுக்குள்ளே அந்த இரத்த கசிவு குறையலை இல்லை நின்று போகல அப்படின்னாக்கா இன்னொரு தடவை 8 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் கழிச்சு இன்னொரு தடவை நான் போட்டுக்கணும். ஆனால் இந்த மருந்தோட விலை வந்து சராசரியாக ஒரு தடவை என்னை ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா 1 கிராம் கோல்டை விட விலை உயர்ந்தது. ஸோ எவ்ரி டைம் நான் என்னை ட்ரீட் பண்ணிக்கும் போது நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே பார்த்துக்கலாம் என்னுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் இருக்கும்போது வந்து யாரெல்லாம் வெல்டுடுவாக இருக்காங்களோ எக்கனாமிக் லெவலில் இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். இந்த மாதிரி சங்கங்கள் ஆரம்பித்தாலும் வந்து இன்னும் எவ்வளோ கிராமங்கள் இருக்குது எவ்வளோ மக்கள் இருக்காங்களே அவங்களுக்குலாம் வந்து என்ன கியூர் இல்லை அவங்களுக்கு என்ன வழி அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் ஏற்படுது. ஆமாம், அந்த இன்ஜெக்ஷன் தவிரவே இல்லை நீங்கள் எடுத்துக்கிற அந்த டோசேஜ் தவிர வேறு ஏதாவது இருக்கா இல்லை அது மட்டும்தான் சொல்யூஷன் அதுக்கு அவங்க வந்து தான் ஆகணும் அப்படியா? இந்த மருந்து தாங்க ஒரே சொல்யூஷன், இப்போதைக்கு இந்த மருந்து தான் ஒரே சொல்யூஷன். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்டீங்க, இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பணம் உள்ளவர்களுக்காக அவங்களால முடியுமா அப்படின்னாக்கா, ஹிமோஃபீலியாவுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் இருந்தாலும் அவர்கள் இந்த ஹிமோஃபீலியாவுக்கு மட்டுமே செலவு பண்ணணும், வேறு எதுவுமே அவங்களால செலவு பண்ண முடியாது. இந்த விஷயத்தை நான் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில மாதங்கள் வந்து ஒரு வாரத்துலேயே 4 தடவை ப்ரீட் ஆயிரும், 1 மாதம் வந்துட்டு ப்ரீட் ஆகாமே கூட இருக்கும். அப்படி ஆகும்போது உங்களுக்கு வந்து மருத்துவ செலவு இவ்வளோதான் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட லாபி பண்ணி நீங்கள் மருந்து வாங்கி கொடுங்க, எங்களால் மருந்து வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா இந்த சங்கம் ஆரம்பிக்கும் போது 10 பேர் இருந்தாங்க, இப்போது தமிழ்நாட்டில் வந்து மட்டுமே வந்துட்டு கிட்டத்தட்ட 1300 பேர் இருக்காங்க. இந்த 1300 பேருக்கு ஆகிற செலவு வந்துட்டு 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னாக்கா நீங்களே பார்த்துக்கோங்க 1300 பேருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு. இது எந்த சங்கத்தாலையும் பண்ண முடியுமா? இல்லை யாராலும் தனி மனிதனால் வாங்கி கொடுக்க முடியுமா இவ்வளோ மருந்தை? அரசால் மட்டும்தான் செய்ய முடியும். பட் அரசும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நல்லது எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ஹிமோஃபிலிக்ஸ்க்கு வந்து ப்ராப்ளம்னு வரும்போது இமீடியட்டாக நீங்கள் போய் கவர்மெண்ட் செட்டப்பில் இருக்கிற, அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸில் உங்களை போய் ட்ரீட் பண்ணிக்கணுன்றது தான். இப்போ இதை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஆனந்தி, எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வர கேள்வி, இல்லை எனக்கே இப்போ பர்சனலாக என்ன தோணுது அப்படின்னா, வந்து பிறக்கிறப்போ இல்லைனா அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்பில் எப்போ வேணால் அது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தான். ஆமாம், நீங்கள் அதுக்கு முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரி ஜெனட்டிக்காக தான் அது வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அம்மா கிட்டே தான் வரும்னு சொன்னீங்க, அதே சமயம் வந்து அதிகமாக ஆண்களுக்கு தான் வருதுன்னு சொன்னீங்க. ஸோ இது அம்மா கிட்டே இருக்கும்போது அம்மாவுக்கு அதிக அளவில் பாதிப்புகள் எதுவுமே வராதா? அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா முதல்ல எப்படி போய் டெஸ்ட் பண்ணிக்கிறது? அதாவது அம்மாக்கள் வந்து ஏற்கனவே அவங்க கேரியர் ஸ்டேட்டஸ் தெரியுன்ற பட்சத்தில் அவங்க ப்ரீநேட்டல் டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் மதராக இருந்தாக்கா இது வந்து ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஒன்றுமே தெரியாமல் திடீர்னு ஒரு குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஹிமோஃபிலிக்காக குழந்தை பிறக்கும்போது நேச்சுரலி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்பவும் தெரியாது அவங்களுக்கு கேரியரா அப்படின்னுட்டு. ஏன்னா ஒரு குழந்தை மட்டும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தாக்கா அவங்க அந்த அம்மா வந்து டைரெக்டாக நான் கேரியர்னு சொல்கிறதில்ல. ஏன்னா சில நேரத்தில் ஜீனில் நடக்கிற சில மியூட்டேஷன்ஸில் கூட அந்த குழந்தை வந்து அந்த ஹிமோஃபிலிக்காக பிறந்திருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு இந்த சிச்சுவேஷனில் லேட்டர் ஹாஃபில் வந்து ஒரு ஹிமோஃபிலியா வருது ஒருத்தருக்கு அப்படின்னாக்கா அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. பட் அது எல்லாமே மெடிக்கல் ஃபீல்டில் சம்மந்தப்பட்டது. ஆனால் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிறக்கும்போது நார்மலாக இருந்து பல ஆண்டுகள் கழித்து வேற ஏதோ சில ப்ராப்ளம்னால ஹிமோஃபிலியா வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ இருக்க சொசைட்டியில் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்கு, அவங்க வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஃபைட் பண்ணி மேலே வரலாம். பட் ஒரு சில நேரங்களில் வந்து அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அவங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வழுக்கட்டாயம் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃபைட் பண்ணி வர்றது அப்படிங்கிறது நிஜமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் இல்லையா? எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க விஷயம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் அதுல இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எது இருந்தாலும் ஃபைட் பண்ணி வெளில வரலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான். நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம், இன்னும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. பேசலாம் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல. இது இனியவை இன்று வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இனி அவ இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வித் ஆர்ஜே ஆனந்தி அண்ட் வருண். வேர்ல்ட் ஹீமோஃபீலியா டேல ஹாஃப் நாலேஜ் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை பற்றி அறகுறையாக தெரிஞ்சாலே, அதுவும் நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே வந்து செல்ஃப் டாக்டர் செல்ஃப் மெடிசன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றத்தை பற்றி நிறையா மெத்ஸ்லாம் இருக்குது, தவறான கருத்துக்கள்லாம் இருக்குது. ஆனால் சில பேருக்கு வந்து பேசிக்காக அந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது. இந்த மாதிரியான முக்கியமான விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் தான் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றியே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும்.
ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது முதல்ல நமக்கே அதை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிட்டு இருக்கும். தொடர்ந்து பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். ஜெனட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு டேர்ம் சொன்னாரு சார் இதை பத்தி பேசிட்டு இருக்கப்போ, அதை பத்தி எனக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படுது. ஏன்னா இது வந்து ஆல்டர் ஜீன் என்னென்னலாம் புதுசாலாம் இப்போ சொல்றாங்க. ஸோ ஒரு வாஸ்ட் விஷயமா இருந்தாலும் பேசிக்கா அதை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆமா, ஏதோ ஜீன் அப்படின்னு மட்டும் சொன்னீங்க, அது என்ன ஜீன்? பிறக்கும்போது வந்துட்டு அம்மா அப்பா கிட்டேருந்து தான் நிறைய விஷயங்களை கொண்டு வரோம். இதில் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஜீன். இந்த ஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு நமக்கு வந்து அப்பா கிட்டேருந்து 23 வரும், அம்மா கிட்டேருந்து வர்ற அந்த குரோமோசோம் அதில் வந்து இந்த ஜீனில் வந்து சின்ன ஒரு பிரச்சனை நடக்கிறது தான் ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்படுறதாக சொல்கிறாங்க. இந்த ஜீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாதாரண விஷயம் வந்து சில நேரத்தில் வந்து நம்மளுடைய முடி கலரை அதுதான் சொல்லுது, நம்மளுடைய ஐப்ரோ எப்படி இருக்குன்னு அது சொல்லுது, நம்மளுடைய மஸ்குலேச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லுது. அதே மாதிரி ஹீமோஃபீலியாவால் இந்த குழந்தை பாதிக்கப்படுமா படாதான்றதையும் அந்த ஜீன் தான் சொல்லுது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த ஜீன் தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு ஹீமோஃபீலியாவா வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டியை கொடுக்குது அந்த ஜீன் தான் கொடுக்குது. நீங்க வந்து இன்டர்னல் ப்ளீடிங் பத்தி சொன்னீங்க, ஆனா சும்மா விளையாடும் போது சின்ன குழந்தைங்களா இருக்கலாம், இல்லைன்னா சின்ன அடிபட்டாலே அந்த ரத்தம் வெளியில போகும்போது கூட அதிகமா பெயின் இருக்கும், அது கூட உங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு உண்மை? எங்களுக்கு வந்து இன்டர்னல் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உள்ளுக்குள்ள வர ரத்த கசிவு வந்து எக்கச்சக்கமான பெயினை கொடுக்கக்கூடியது. சாதாரணமாக சொல்லுவாங்க ஒரு லேபர் பெயின் தான் வந்துட்டு உலகத்திலேயே வந்து ரொம்ப மோசமான பெயின். ஒரு அன்னை வந்து அந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ணும்போது அவங்களுக்கு மீண்டு வந்தாக்கா அது ஒரு ரீபர்த் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஹீமோஃபீலியாவில் வந்து எங்களுக்கு வர்ற அந்த பெயின் வந்து கிட்டத்தட்ட அந்த லேபர் பெயின் அடுத்த லெவல் வரைக்கும் நாங்கள் போகிறோம். அப்போது நாங்கள் எவ்ரி டைம் நாங்கள் ப்ளீட் ஆகும்போதெல்லாம் அந்த பெயின் சுச்சுவேஷனுக்கு நாங்கள் போகிறோம். இந்த பெயின் சுச்சுவேஷன் வந்து போகும்போதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து மனசில் டிப்ரெஷன் வரும். ஏன் எனக்கு மட்டும் இந்த பெயின் வருது, மற்ற குழந்தைங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க, நம்மளால் விளையாடக்கூட முடியலையே அப்படின்னு வரும்போது அங்கே தான் வந்து எங்களுடைய மன அழுத்தம் வந்து ஜாஸ்தியாகும், நிறைய சூயிசைடல் டெண்டன்சிஸ் வரும், படிப்பு கம்மியாக போயிடும். ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வரும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் வந்து வீட்டில் இருந்தாலே எங்களுக்கு ப்ளீட் ஆகிடும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் ப்ளீடிங் எபிசோடு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஹீமோஃபீலியாவில் இருக்குது. அடிபட்டால் தான் ப்ளீட் ஆகணுன்றது அவசியம் கிடையாது, நாங்கள் வீட்டில் இருந்தாலே ப்ளீட் ஆகிடுவோம். அது அது ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான விஷயம்தான் அது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு வந்து நார்மலாக நாங்கள் இருக்கணுமா இருக்க முடியுமான்றதே வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிடும் அந்த சிச்சுவேஷனில். ஆனால் மனசளவில் தைரியம் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது வந்து நிஜமாகவே வந்துட்டு மென்டலி ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துட்டோன்னா பரவாயில்ல, நமக்கு வர பிரச்சனை வந்துட்டு இப்போ மருந்து இருக்குது, ஏதோ வலி வருது நம்ம மருந்து போட்டுக்கிறோம், மருந்து விலை உயர்ந்த மருந்து தான் ஆனால் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உங்கள் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் பண்ணாக்கா கிட்டத்தட்ட நார்மலாகவே இருக்கலாம். இப்போது என்ன ஒன்று டெய்லி இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும். என்னென்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை இந்த வியூவர்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறது என்னென்னா ட்ரீட்மெண்ட் அப்படின்னா வெறும் இந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் கிடையாது. ஃபிசியோதெரப்பி என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் ரெகுலர் நார்மல் பர்சனுக்கே ரெகுலராக இப்போ சொல்கிறாங்க டெய்லி ஃபிசியோ பண்ணுங்கள், கோ ஃபார் அ வாக் அப்படின்னு நிறைய அவேர்னஸ் வந்துடுது. எஸ்பெஷலி எங்களுக்கு இந்த ஹீமோஃபீலிக் கம்யூனிட்டிக்கு டெய்லி காலையில் எழுந்துக்கும் போதே பெட்லேயே பண்ணலாம், ரொம்ப சின்ன எக்ஸசைஸ், பேசிக் எக்ஸசைஸ், அது பண்ணாலே வந்து எங்களால் கிட்டத்தட்ட நார்மலாக இருக்க வேண்டாம் ஆனால் நியர் நார்மலாக நாங்கள் எங்களால் இருக்க முடியும். ஸோ அதை தான் நாங்கள் வந்து வியூவர்ஸ்க்கும் சரி என்னுடைய ஹீமோஃபீலிக் பிரதர்ஸ்க்கும் வந்து நான் சொல்லிக்க ஆசைப்படுறது என்னென்னா ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மருந்து வந்து உங்களுக்கு வந்து அப்போதைக்கு தான் ட்ரீட் பண்ண முடியும், ஆனால் ஃபிசியோதெரப்பி உங்கள் லைஃப் ஃபுல்லாக உங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தெல்லாம் கடந்து அதுக்கு மேலே நான் என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்காங்க, கிட்டத்தட்ட நாங்கள் நார்மலாக தானே இருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நார்மலாகவும் இன்றைக்கி இருக்கிற ஹீமோஃபீலிக்ஸ் வர முடியும், இதை தான் இந்த மதர்ஸ்க்கு வந்து நாங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா முதல்ல ஒரு குழந்தை பார்க்கும்போதே வந்துட்டு ஐயோ என்னங்க
இந்த மாதிரி ப்ளீட் ஆகுதுங்க, இப்படி அழுதுங்க, நைட்டெல்லாம் தூங்கலை, ஒரே பல்லுலேருந்து ஒரே ரத்தங்க, மறுநாள் காத்தால் தலகாணியெல்லாம் ரத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மானுடைய வேதனை எங்களுக்கு புரியுது. பட் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், ஆனால் எங்களை மாதிரி இன்னும் நல்லாவே வரலாம் இப்போ இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை வச்சு. இந்த இன்டர்னல் ப்ளீடிங் அப்படிங்கிறப்போ சில ஆர்கன்ஸில் மட்டும்தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது எனக்கு. ஆமாம், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங்லேயே வந்து இன்னொருத்தங்களுக்கு எந்தளவுக்கு பெயின் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த இன்டர்னல் ப்ளீடிங் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அது எந்த ஆர்கன்ஸ்லாம் வரும் அண்ட் அதோட பெயின் அப்படிங்கிறது எந்தளவுக்கு இருக்கும்? சாதாரணமாக வெயிட் பேரிங் ஜாயின்ஸில் வரக்கூடிய ஒரு விஷயம், கால் முட்டு, அதாவது நீஸ், எல்போஸ், இந்த மாதிரி இந்த ரெண்டு ஜாயின்ஸ் வந்து காமனாக அஃபெக்ட் ஆகிற ஜாயின்ஸ் ஹீமோஃபீலியா. இது இல்லாமல் ஆங்கிள்ஸ், சில நேரத்தில் வந்து ரிஸ்ட் கூட நிறைய ப்ளீட் ஆகும். இந்த ஜாயின்ஸ் எல்லாம் காமன் ஜாயின்ஸ், ஷோல்டர் ஜாயின்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஜாயின்ஸ், பெரிய பெரிய ஜாயின்ஸு. ஸோ ப்ளீட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷோல்டரில் வந்து ப்ளீட் ஆச்சுன்னா எங்களால் படுக்கவே முடியாது, காலில் நீல ப்ளீடாக எங்களால் நடக்க முடியாமல் போயிடும். இதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன சிம்டம் தெரியும் அப்படின்னாக்கா, அந்த இடம் வந்து கொஞ்சம் வத வத வதன்னு சூடாக இருக்கும், அந்த மூட்டை வந்து அசைக்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீல எனக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி, அந்த ஜாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் டிங்கிளிங் சென்சேஷன் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு மாதிரி ஒரு அங்கே ஏதோ ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துனே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு காமன் சிம்டம்ஸ். இந்த சிம்டம்ஸ்லாம் வரும்போது நீங்கள் உங்களை ஓகே இது ஒரு ப்ளீடிங் எபிசோடு தான் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாக்கா உங்களுக்கு அப்போ தேவையான மருந்தும் குறைவு, பிரச்சனையிலேருந்து சீக்கிரமும் வெளியில் வந்துடலாம். அவேர்னஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ உங்களோட ஹீமோஃபீலியா சொசைட்டி பண்ணிட்டுருக்காங்க, இதை தவிர்த்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணிட்டுருக்காங்க அண்ட் கவர்மெண்ட் இதுக்கான அவேர்னஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்களா ஸ்டெப்ஸ்லாம்? இப்போது நம்ம வந்து இந்த அவேர்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த அவேர்னஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போது எங்கள் ஹீமோஃபீலியா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ஹீமோஃபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 15,000 பேர் மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியாவுடைய பாப்புலேஷன் 1.2 பில்லியன் அப்படின்னாக்கா, பாதிக்கு பாதி ஆண் பெண் சொன்னால் கூட இந்தியாவில் கிட்டத்தட்ட 60,000 ஹீமோஃபிலிக்ஸ் இருந்திருக்கணும், ஆனால் 15,000 ஹீமோஃபிலிக்ஸ் தான் இருக்காங்க. ஸோ மீதி 45,000 பேர் வந்து பிறந்தாங்களா இல்லை ட்ரீட்மெண்ட்டே தெரியாமல் எங்கேயாவது இருக்காங்களா தெரியாது. ஏன்னா இந்தியா இஸ் லிவிங் இன் இட்ஸ் வில்லேஜஸ். ஸோ அவங்கள ரீச் பண்ண முடியல, எஸ்பெஷலி ஒரு ரூரல் கம்யூனிட்டியில் ஒரு குழந்தை இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க எவ்வளோ பிரச்சனைங்க அப்படின்னு. சில இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனையை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறவங்க யாருன்னா, ஊரில் இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற சில பேர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து ரத்த காட்டேரி அடிச்சிச்சுங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு ஒரு வேதனையான விஷயம் என்னென்னா, சில இடத்துல வந்துட்டு இந்த கம்பி இருக்கு பாருங்கள், அதை நல்லா சூடு பண்ணி ஏற்கனவே ப்ளீட் ஆகிருக்கும் அந்த இடம், அந்த இடத்துல வைப்பாங்களாம். ஏற்கனவே எங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து ஹீமோஃபீலியாவில், அந்த பிரச்சனையே அந்த குழந்தை தாங்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஒரு மித்தெல்லாம் வந்துட்டு இன்னும் இந்தியாவில் இருக்குது. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ப்ரோக்ராமை பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சிம்டம் எங்கேயாவது ஏதாவது குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்துட்டு எடுத்து சொல்லி நீங்கள் வந்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகளில் போய் பாருங்கன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா எங்களை மாதிரி ஹீமோஃபிலியா சங்கங்கள் இருக்குது, திருச்சி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வெள்ளூரில், இந்த எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ அங்கேயாவது அனுப்புங்க, ஏன்னா எங்களுக்கு வந்து தேவையே அதுதான். இன்னும் குழந்தைகள் வந்து நிறைய பேர் எங்கெங்கேயோ இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் இருக்காங்க, அவங்கள வந்துட்டு அவேர்னஸ் மூலமாக ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும், நல்ல ட்ரீட்மெண்ட் இது எங்கே கொடுக்குறாங்களோ அந்த இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு வரணும், அதுதான் எங்கள் குறிக்கோள். ஓகே, இப்போ எங்கள் ரெண்டு பேருக்கும் புரிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஒரு ஹீமோஃபிலிக் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கனால நார்மலான லைஃப்பை லீட் பண்ண முடியுமா, இல்லைனா வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரொம்ப கான்சியஸாக நிறைய விஷயங்களை ரொம்ப கான்சியஸாக இருந்துகிட்டே இருக்கு, ப்ரிகாஷன் எடுத்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல்? நீங்கள் கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இதுக்கு நான் அகைன் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, டெய்லி வந்துட்டு ஃபிசியோதெரப்பி பண்ணலாம், சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம லைஃப்பில் பண்ணிக்கலாம். என்னென்னா கூடுமான வரைக்கும் ப்ளீடிங் எபிசோட்லாம் இருக்கும்போது ஸ்டேர்ஸ் வந்து ஏறும்போது சின்ன சின்ன ஸ்டெப் வச்சு ஏறுங்க, நீங்கள் படி ஏறும்போது ஒரு பக்கமாக ஒரு காலை வச்சு ஏறுங்க. பிரச்சனைன்னு வரும்போது அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காலில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாவது அந்த இடத்துக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.
ஏன்னா நிறைய பசங்க வந்துட்டு சொல்லுவாங்க, சார் நான் இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போகணுங்க, நான் எப்படிங்க வீட்டில் இருக்கிறது, இன்றைக்கி எனக்கு எக்ஸாமுங்க முடியாதே அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், புரியுது. ஆனால் நான் உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் உடம்பு புரிஞ்சுக்கணுமே. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் தான், ஆனால் இன்றைக்கி நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். நீங்கள் ரெகுலராக ஒரு இடத்த வந்துட்டு நல்லா ஃபிட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நீயோ எல்போஸோ இல்லை உங்கள் உடம்பே சரி கரெக்டாக வச்சுருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி நீங்கள் நல்லா இருந்தால் தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கேட்டிங்க ஜீன் தெரப்பியை, ஐ மீன் ஜீன் ஒரு விஷயம் சொன்னீங்க. இதில் வந்து இந்த ஜீனில் வந்துட்டு இப்போ இன்னொரு ஜீன் தெரப்பின்னு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உலகத்தில், பெரிய பெரிய கண்ட்ரீஸில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜீன் தெரப்பி இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும்போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து கை கால் போயிடுதுன்னா உங்களுக்கு ஜீன் தெரப்பி 10 வருஷம் வந்து கழிச்சு வந்தாலும் உங்களுக்கு பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களை நீங்களே ஏற்கனவே பாழாக்கிட்டீங்க உங்களை. ஸோ அந்த ஸ்டேஜுக்காவது உங்களை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க, ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணுங்கள். எங்கே உங்களுக்கு ப்ளீட் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு குடும்பம் சொல்லுவாங்க ஐஸ் அப்ளிகேஷன் வைக்க சொல்லுவாங்க. இந்த ஐஸ் அப்ளிகேஷன், ரெஸ்ட்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து பேசிக்காக கடைபிடிச்சாலே உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனையை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஹீமோஃபீலியா பற்றி பேசும்போது இது வந்து செம பெயின்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு நோய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான நோய்க்கு வந்து சிறப்பு மருத்துவர்கள் வந்து நம்ம இந்தியாவில் கம்மியாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்லேயே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீமோஃபீலியாவை ட்ரீட் பண்ணுறவங்க ஹெமடாலஜிஸ்ட் தான். இந்த ஹெமடாலஜி போஸ்ட்ஸே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பல இடங்களில். ஸோ அந்த இன்னும் நிறைய பேர் ஹெமடாலஜி அந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய படிக்கணும். ஸோ அதனால் வந்து இன்னும் நிறைய மருத்துவர்கள் வந்தாக்கா இன்னும் கூட ஹீமோஃபீலியாவை நல்லா பார்த்துக்க முடியுமோன்னு கூட ஒரு இது இருக்குது. கிரேட், இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹீமோஃபீலியா டேயில் ஃபர்ஸ்ட் இந்த ஹீமோஃபீலியானா என்ன அப்படிங்கிறதே நம்மளுக்கு சரியாக தெரியல இல்லையா, அதில் ஆரம்பித்து அதுக்கான அவேர்னஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி மாறலாம், எப்படி வாழணும் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் மோட்டிவ்லே சொல்லிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சொன்ன மாதிரி ஒரு பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா இவ்வளோ பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் இவ்வளோ மட்டும் பேருக்கு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மீதி இருக்கவங்க எப்படி இருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்க பல பேராக இருக்கட்டும் இல்லை, எந்த ஒரு மீடியம் மூலமாக இதுக்கான அவேர்னஸ் கிரியேட் ஆனாலுமே அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு. சீரியஸ், நீங்கள் சொன்னது வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு நீங்கள் பேசுனது ஹீமோஃபீலியாவை பற்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், வெல்கம். தொடர்ந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பேசலாம் புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில். இது இனிய வாய்ப்பு.